Good evening students, here now we are going to see part 181. Here the line drawing the points A kuduthirukku, B kuduthirukku, then C, D. This parallel to the line joining C and D. Now find the value of A. The 11th one perpendicular. AB line joining is perpendicular to CD ki. CD line join பண்றதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படின்னு. பேரலா நமக்கு என்ன கண்டிஷன் தெரியும், M1 equal to M2. So M1 ரெண்டு லைன் பேரலல் அப்படின்னா M1 equal to M2. அதே மாதிரி ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலரா ஒன்னு கொஞ்சம் பெர்பெண்டிகுலரா இருந்தா கண்டிஷன் M1 M2 equal to -1. Write clearly M1 M2 M2 equal to -1. If two lines are perpendicular, perpendicular means 90 degree. Perpendicular is M1 M2 -1. Parallel is M1 equal to then M2. If the slope of AB equal to slope of BC, so AB is equal to this is AB. So Y2, this is Y2. In the formula, over time, M equal to Y2 minus Y1, then X2 minus S1, it is S2, then S1, Y1. So 5 minus 3 by A, ஏற்கனவே ஒரு மைனஸ் ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு, ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. ஸ்லோப் ஆஃப் ஏபி எடுத்தாச்சு, கொலினியர்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. இந்த பிங்கிற பாயிண்ட் ரெண்டுலுமே காமனா இருக்கும், ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசி, சாரி ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்லோப் ஆஃப் சிடி, நாட் பிசி, சிடி, பிகாஸ் இட் இஸ் கிவன் சிடி. பேரலல் கொடுத்துக்கிறப்போ இதோட ஸ்லோப் தனியா கண்டுபிடிக்கிறோம், தென் இதோட இந்த இடத்துல கொலினியர் நம்ம யூஸ் பண்ணிக்கல. கொலினியர்ல நம்ம ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி, அது யூ ஃபர்கெட் இட். இங்க பேரலல்ங்கிற கண்டிஷன் தான் யூஸ் பண்றோம். பேரலல்னா அதனுடைய ஸ்லோப்ஸ் ஈக்குவல், M1 ஈக்குவல் டு M2, பர்பெண்டிகுலருக்கு ஏற்கனவே அந்த கண்டிஷன் சொல்லியாச்சு. ஸோ இந்த எடுத்துட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி, நவ் யூ ஆர் ரைட்டிங் ஸ்லோப் ஆஃப் சிடி. ஸோ ஸ்லோப் ஆஃப் சிடி Y2 எது, இங்கே Y2 மைனஸ் Y1 பை X2 மைனஸ் X1, இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கன்சிடர் பண்ணிட்டேன். ஸோ Y2 மைனஸ் Y1 தென் X2 மைனஸ் X1. ஸோ 5 - 3 2 by minus minus plus a plus 2 equal to greater number sign minus by minus 2 minus minus cancel. So this is equal to easily cancel panninga 2 by 1 inge 2 by a plus 2 2 to cancel. So 1 by a plus 2 equal to 1. So cross multiply panninga a plus 2 equal to 1, so a equal to 1 minus 2, so a equal to minus 1. So now we see the answer. Here this question, 10th question, for 10th question a value minus 1, so that is correct. Then for the next one, the slope of AB into slope of CD. AB in one, 2 points irukku, CD in another 2 points irukku. So slope of AB formula one time எழுதியாச்சு. AB consider பண்ணிக்க, Y2 minus Y1 by X2 minus X1 0 into இது தனியா வச்சுக்க. Slope of CD Y2 B minus Y1, this one ஏற்கனவே formula ஒரு minus, question ல ஒரு minus by X2 5 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், கொஸ்டினர் ஒரு மைனஸ். நான் எகேன் அண்ட் எகேன் நான் சொல்லிட்டே இருக்கேன், அதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இது கரெக்டாக போட்டால் மட்டும்தான் இந்த கொஸ்டின் கரெக்டாக இருக்கும். ஸோ 2 - 5 கிரேட்டர் நம்பர் 3. கோஆர்டினேட் ஜாமெட்ரி பொறுத்தவரைக்கும் எல்லாமே சைன் தான் மோஸ்ட்லி கிவ்ஸ் த இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ். தென் -3 பை 4, இங்கே -, பிளஸ், இங்கே ஆல்சோ -, பிளஸ். So -, plus 1, -, plus 2, then greater number, greater number 5,
then 4 equal to minus 1. So minus, இங்கேயும் minus, இங்கேயும் minus, cancel ஆயிடுச்சு. So 3 bracket 5 plus 2, இங்க 4 bracket, இங்க என்ன இருக்கு 6, அப்ப கேன்சல் கூட பண்ணிக்கலாம். So 3 by 4 into 3 plus 2 by 6. So 1 times here 2 times. இந்த 2 வையும் இந்த 4 ஐயும் கேன்சல் பண்ணிடக்கூடாது. இங்க நடுவில் பிளஸ் இருக்கு. So equal to 1. So நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? B plus 2, denominatorல 4 2s are 8, equal to 1. இந்த 8 அந்த சைடு கொண்டு போகும். அப்ப என்ன வரும்? B plus 2 equal to 8. B equal to 8 minus 2 equal to 6. So the answer is B equal to 6 for the 11th question. So then the value of B equal to 6. So this is correct. Here we are using parallel means M1 equal to M2. Perpendicular means M1 M2 equal to minus 1. So the render condition you use the sum. This comes under 2 mark question. Thank you.